Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி தேர்வு 2023-24 இப்போது இந்த டைமிங்கில் வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வு, இனிமேல் இந்த 2022 தவிர இனிமேல் வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் வந்து கட்டாயமாக தமிழ் வந்து தகுதி தேர்வு அப்படின்ற ஒரு பகுதி வந்து இடம்பெறும் அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஸோ அது கட்டாயமாக, கட்டாயம் பிஜிடிஆர்பி தேர்வில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது ஒன்று வைப்பாங்களா, கட்டாயமாக அது உண்டா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இப்போ இந்த பிஜிடிஆர்பியோடைய சிலபஸை வந்து புதுசாக மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி போர்டில் வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் வந்து உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க, ரைட்? அது அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வந்து அந்த அதுக்குண்டான ஒரு கூட்டம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம், அதில் வந்து முடிவுகள் எடுக்கப்படும். அப்படி முற்றிலும் மாறுபட்ட புதிய வடிவில் ஒரு சிலபஸ் டிக்ளேர் பண்ணுறோம், அதாவது உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதில் இப்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிலபஸில் தேவையில்லாத பகுதிகளை நீக்குவது, கடினமான யூனிட்ஸ் நிறையா இருக்கிற யூனிட்ஸ் எல்லாத்தையும் குறைப்பது சம்மந்தப்பட்ட முடிவுகளும் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதில் கட்டாயமும் நாம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது ஒரு பேப்பராகவே எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதை பேஸ் பண்ணி இப்போ நாம் வந்து உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே தமிழ் கட்டாயமாக ஒரு பாடமாக, அதாவது ஒரு தேர்வாக இருக்கணும், எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கணும். டிஎன்பிசியில் ஓகே இருக்கக்கூடிய தேர்வாக இருந்தாலும் சரி, டிஆர்பியில் இருக்கக்கூடிய தேர்வாக இருந்தாலும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும், தமிழக அரசு நடத்தக்கூடிய எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் தமிழ் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு அரசாணை ஜிஓ வெளியிட்டிருக்காங்க, ரைட்? அதன் பிரகாரம் இப்போது இந்த வருடம் வந்து பிஜிடிஆர்பி தேர்வு நடந்தது, அந்த தேர்வில் அது இல்லை. இப்போது டெட்டு நியமன தேர்வு, சாரி தகுதி தேர்வு ஒன்று நடந்துச்சு, ஆல்ரெடி அது தமிழ் இருக்குது அந்த சப்ஜெக்டில். அடுத்தது நியமன தேர்வு ஒன்று வரப்போகுது, அந்த நியமன தேர்வுக்கு தமிழ் படிச்சுட்டு தான் மக்கள் வந்து இப்போ மாணவர்கள் பாஸ் பண்ணி அடுத்த எக்ஸாம் எழுத போகிறாங்க, அதனால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இனிமேல் வரக்கூடிய ஓகே இன்னும் அறிவிக்காத தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் சரி, பாலிடெக்னிக் டிஆர்பி தேர்வாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து எஸ்சிஆர்டி தேர்வாக இருந்தாலும் சரி, ரைட்டா? ஸோ உங்களுக்கு வந்து அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த தேர்வுகளுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரலாத வராதனால அதை அந்த தேர்வு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்தால் கண்டிப்பாக ஓகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறத அனைத்து மாணவர்களும் இனிமேல் தன்னுடைய தேர்வில் வந்து ஒரு அங்கமாக ஒதுக்கணும் அப்படி கண்டிப்பாக அங்கமாக வச்சிருப்பாங்க, எழுதி தான் ஆகணுன்றது ஒரு ரூலாக வரப்போகுது, ரைட்? அப்படி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரதுக்கான காரணங்கள் என்னென்னா, வெளியில் மாநில மாணவர்கள் வந்து தமிழ் அறிவு இல்லாமலே வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கும் போது கட்டாயம் அவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கணும் அப்படின்றதுக்காக வைக்கிறாங்க, ரைட்? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் நீங்கள் ரெண்டு விதமான இந்த தேர்வு, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது டிஎன்பிசி அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேர்வுகளில் அதிலே ரெண்டு விதம் இருக்குது, இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட். இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு, அதாவது பிரிலிமரி எக்ஸாம் மட்டும் எழுதுறது, மெயின்ஸ் இல்லாத ஒரு பகுதியாக இருந்தால் ஓகே அந்த தேர்வுக்கு வந்து பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி மட்டுமே ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, ரைட்? அதே மாதிரி இன்டர்வியூ போஸ்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லாத்துக்கும் பொது அறிவு சம்மந்தப்பட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயமும் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வருது. அதில் 100 மார்க்குக்கு 40 மார்க் எடுக்கணும் அப்படின்றது ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க. பட் இப்போது நம்ம இந்த டிஆர்பி தேர்வில் எந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி எதிர்பார்க்கலாம், நம்பர் ஒன். ப்ளஸ் அது இல்லாமல் இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு பாட்டுக்கு வரும்போது, இது மட்டும் இல்லாத உங்களுக்கு சப்போஸ் ஓகே இதில் வந்து உங்களுக்கு ஒரு பொது அறிவு சம்மந்தப்பட்ட ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும், அதாவது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற மெத்தட், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் மெத்தடும் வரலாம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு பகுதியும் வரலாம், பள்ளி பாடப்புத்தகத்தை சம்மந்தப்பட்டது மட்டுமே வரலாம். எப்படி இருந்தாலும் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற இந்த தமிழ் டெஸ்ட் கட்டாயம் நடைபெறும். அப்போ இதில் ரொம்ப பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இதுக்கான இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பிஜிடிஆர்பி நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுக்கப்புறம் அனைத்து மேஜர் மாணவர்களுக்குமே இருக்கும். அப்போ அந்த அனைத்து மேஜர் அந்த மாணவர்கள் அனைவர்களுக்குமே ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நேரடி வகுப்பாகவோ ஆன்லைன் வகுப்பாகவோ கட்டாயம் நடத்தப்படும். சரியா? ஸோ அது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இப்போ நாங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வரக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் எக்ஸாம்ஸ் நடந்தக்கூடிய போலீஸ் எக்ஸாமுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்தியிருக்கோம். அந்த மாதிரி வரக்கூடிய தேர்வுகள் அனைத்துக்கும் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நம்மளுடைய பயிற்சி மையம் இன்ஸ்டியூட் வந்து ஒரு வேர்ல்டு வைஸ் நல்ல ஒரு நாலேஜபிளாக ஒரு ஸ்டாஃப்ஸ் டீம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த டிஆர்பிக்கும் கட்டாயம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரும்பொழுது நாங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான வகுப்புகள் கட்டாயம் உங்களுக்கு தரோம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றது கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு, அது வந்து விரைவில் அறிவிக்கப்படும். இது கவர்மெண்ட் சொன்னது, எங்களுடைய ஒரு யூகத்தில் இதை நாங்கள் சொல்லலை. அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழக அரசுகளால் நடத்தப்படும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ் மொழி கட்டாய அறிவு இந்த தேர்வு நடத்தப்படும்ன்றத கவர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு தேர்வா இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, இப்போ அடுத்து பிஜிடிஆர்பிக்கு இது எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் இப்போ இந்த விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, 14/11/2022 பிஜிடிஆர்பிக்கு புது சிலபஸ் வந்து ஒன்று அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த முடிவும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி அந்த முடிவு எது வந்துருச்சு அப்படின்னா, அட்வான்ஸாக இப்போ நம்ம பிஜிடிஆர்பிக்கு மாணவர்கள் நம்ம தயாராகிட்டு இருக்கோம். உங்களுக்கு மே உங்கள் மேஜர் சப்ஜெக்டோடு சேர்ந்து இந்த தமிழ் உங்களுக்கு வகுப்புகளும் எடுக்கப்படும். சரிங்களா? இதில் எந்த மேஜர் மாணவர்கள் வேணாலும் பங்கு பெறலாம். அது மாதிரி ஆன்லைன் கிளாஸ், நேரடி கிளாஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம பயிற்சி மையத்தில் வழங்கப்படும். அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்தால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக எங்களுடைய முழு சப்போர்ட் உங்களுக்கு நாங்கள் தரோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்கள் இன்ஸ்டியூட் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம், கான்டாக்ட் 9042030163. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.